உலகத்தில் அதிகமான புத்தகங்கள் அச்சடிக்கிற நாடு எது தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பேர் அமெரிக்கா என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள், ரொம்ப பேர் பிரிட்டன் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இல்லை, உலகத்தில் அதிகமான புத்தகங்களை அச்சடிக்கிற முதல் நாடு சீனா, இரண்டாம் நாடு அமெரிக்கா, மூன்றாம் நாடு பிரிட்டன், நான்காம் நாடு ரஷ்யா, ஐந்தாம் நாடு இந்தியா. நான் கேட்கிறேன், இந்திய மக்கள் தொகை அடிப்படையில் சீனாவுக்கு அடுத்து இந்தியா இருக்கிறது என்றால், சீனா முதலிடத்தில் இருந்தால் புத்தக அச்சடிப்பில் இது இரண்டாம் இடத்தில் இருக்க வேண்டுமா வேண்டாமா? மக்கள் தொகை எண்ணிக்கையின்படி புத்தக அச்சடிப்பிலும் இரண்டாவது இடத்தில் இருக்க வேண்டிய இந்தியா ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதே, இதற்கு யார் பொறுப்பு என்பதை இந்திய அரசு கேள்வி கேட்டுக்கொண்டு இதற்கான பதில்களை தேடி நகர வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இது தொடர்பாக நீங்கள் ஆராய்ச்சி செய்து இதற்கு தக்க தீர்வு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு குழந்தைக்கு, தொப்புள் கோடி அறுக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு, எந்த தொப்புள் கொடியிலிருந்து கருவில் அந்த குழந்தைக்கு திரவ வடிவில் உணவு வந்ததோ, அதே தொப்புள் கொடியை சுமந்திருந்த தாயின் முளையிலிருந்து வருகிற தாய்ப்பாலை போல ஒரு குழந்தைக்கு எந்த பாலும் உதவி செய்ய முடியாது. நோய் எதிர்ப்பு ஆற்றல், தாய்ப்பால் கொடுக்கிற ஆற்றல் ஒரு குழந்தைக்கு வேற எந்த பாலும் கொடுத்து விட முடியாது. தாய் மொழி தருகிற அறிவாற்றல், தாய் மொழி தருகிற இயல்பு தன்மை, தாய் மொழி இயக்குகிற மரபு அணுக்களின் நீட்சி வேற எந்த மொழியும் தந்துவிட முடியாது என்பதை தமிழர்களாகிய நீங்கள் நம்புங்கள். தாய்மொழி பேசுகிற எல்லா இனங்களும் நம்புங்கள். வணிகத்துக்கு மொழிதான், வாழ்வியலுக்கு மொழிதான், கல்விக்கு மொழிதான், அறிவுக்கு மொழிதான், வெற்றிக்கு மொழிதான். மொழியில் வென்றவன் எல்லாவற்றையும் வெல்கிறான். மொழிதான் அறிவின் வாசல் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தாய்மொழியின் மீதும், நம்முடைய தாய்மொழி, தாய்மொழி நான் பொதுவாக சொல்கிறேன், ஏனென்றால் தமிழ் மொழியின் மீது என்று சொன்னால் என்னை தமிழ் மொழி வெறியன் என்று பட்டம் கட்டுவதற்கு பல பேர் தயாராக இருக்கிறார்கள். அந்த பட்டத்தை வாங்கிக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பது வேறு விஷயம். ஆனால் தாய்மொழி என்ற சொல்லை நான் சொல்வதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் தங்கள் தாய்மொழியில் அறிவு பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இதன் மூலமாக இந்தியாவுக்கே தென்னகம், தமிழ்நாடு தாய்மொழியில் வழிகாட்டுகிறது என்ற கருத்தை வடநாடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் தோழர்களே. இந்த நேரத்தில் நிறைவாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தோழர்களே. தமிழர்களுக்கு எது அடையாளம் என்ற ஒரு கருத்தை நீங்கள் இன்று முதலாவது நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய அடையாளங்கள் எல்லாம் காலப்போக்கில் மாறி இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா? தமிழர்களின் நில அடையாளம் மாறிப்போய்விட்டது. வடவேங்கடம், தென்குமரி ஆயிடை, தமிழ்கூறு நல்லுலகு என்பது பழைய பழம்பாரனார் வதித்த எல்லை. இது தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வடவேங்கடம், தென்குமரி ஆயிடை, தமிழ்கூறு நல்லுலகு. ஆனால் இன்னைக்கு நில எல்லை திருத்தணியோடு முடிந்திருக்கிறது. வடவேங்கடம் நமக்கு சொந்தம் இல்லை, திருப்பதி நமக்கு சொந்தம் இல்லை, நில அடையாளம் கூட மாறியிருக்கிறது. உணவு அடையாளம் இதுதான் நமது உணவு அடையாளம். பீஸாவா நமது உணவு, சில்லி சிக்கனா நமது உணவு, பர்கரா நமது உணவு? இல்லை. நம்முடைய பழைய உணவு என்ன தெரியுமா? ஆதி தமிழனின் உணவு, அசைவ உணவு என்ன தெரியுமா? உடும்பு கறியும் மூங்கில் அரிசியும் தான் நம்முடைய உணவு. குறிஞ்சியில் வேட்டையாடியவன் முதலப்பட உடும்பு கறியும் மூங்கிலும் தான் நம்ம உணவுன்னு சொல்றான். மிகச்சிறந்த சைவ உணவு எது என்று கேட்டபோது பெரும்பானாற்று படை சொல்கிறது, பார்ப்பனர் குடில் பக்கம் போ, உனக்கு சைவம் கிடைக்கும். அங்கே மாதுளம் பிஞ்சும் வெண்ணையும் இட்டு வைத்திருப்பார்கள், நீ தொட்டு சாப்பிடலாம். மாதுளம் பிஞ்சும் வெண்ணையும் தான் பழைய சைவ உணவு. உடும்பு கறியும் மூங்கில் அரிசியும் தான் நம்முடைய பழைய அசைவ உணவு. இன்றைக்கு நம்முடைய உணவின் நிலை அதுவா? உடை மார்கோ போலோ தென்னிந்தியாவுக்கு வந்தபோது இங்கே சொல்லுகிறான்,
தென்னிந்தியாவில் அரச குடும்பத்து பெண்களுக்கு தவிர வேறு யாருக்கும் இடுப்புக்கு மேலே ஆடை இல்லை. இவர்கள் ஒற்றை ஆடை உடுத்திருக்கிறார்கள் என்று எழுதுகிறான் மார்கோ போலோ. இன்றைக்கு தாவணி மாறி, பட்டுப்புடவை மாறி, சுரிதார் மாறி, அப்புறம் வந்து லெகின்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு எல்லாம் மாறி இருக்கு. இன்னைக்கு எல்லா மாதிரி உடை மாறி இருக்கிறது. எல்லா உடையும் மாறி இருக்கிறது. உணவு மாறிவிட்டது, உடை மாறிவிட்டது, நிலம் மாறிவிட்டது, ஆட்சி மாறிவிட்டது, எல்லாம் மாறி இருக்கிறது. தமிழர்களுக்கு என்று மாறாத ஒரே ஒரு அடையாளம் தாய்மொழியாகிய தமிழ் மட்டும்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த அடையாளத்தை இழந்துவிட மாட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மொழியை இழக்கிற போது அந்த இடத்தில் நிலம் முடிந்து விடுகிறது. எதுவரைக்கும் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு எல்லைக்குள் கடைசி எல்லையில் எந்த தமிழன் தமிழ் பேசுகிறானோ அந்த இடத்தில் தமிழ்நாட்டு எல்லை முடிந்து விடுகிறது. இதுவரைக்கும் தான் தமிழ்நாடு, அங்கிருந்து மலையாளம். ஏனென்றால் அங்கிருந்தவன் மலையாளம் பேசுகிறான், கேரளாவாயிடுது. இதுவரைக்கும் தான் தமிழ்நாடு, அதுக்கு பிறகு ஆந்திரா, ஏனென்றால் அவன் தெலுங்கு பேசுகிறான். இதுவரைக்கும் தான் தமிழ்நாடு, இந்த இடத்திலிருந்து அது கர்நாடகா, காரணம் அவன் கன்னடம் பேசுகிறான். எது வரைக்கும், எந்த எல்லை வரைக்கும் நீங்கள் தமிழ் பேசுகிறீர்களோ அந்த எல்லை வரைக்கும் தான் தமிழ்நாடு. நிலத்தை காப்பது தமிழன் அல்ல, தமிழ் மொழிதான் காக்கிறது.